பெண்ணலூர் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம். இன்று தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி ஆண்டுதோறும் சிறப்பு கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்த ஊரக வளர்ச்சித்துறை அறிவிப்பின்படி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவிற்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. உத்தரமேரூர் வட்டம் பெண்ணலூர் ஊராட்சியில் உத்தரமேரூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் திருமதி ஹேமலதா ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நெகிழி பயன்படுத்த தடை, பெண்கள் பாதுகாப்பு, திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மாவட்டத்திலேயே வறுமை இல்லாத ஊராட்சியாக்கிடவும், அனைவருக்கும் மேம்பட்ட வாழ்க்கை சூழல் வளர்ச்சியினை அமைத்திடவும், நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலமாக அனைத்து வீடுகளிலும் பயன்படுத்தக்கூடிய வீட்டு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு தரமான முறையில் குடிநீர் விநியோகித்திடவும், நமது எதிர்கால சன்னதியினருக்கு கொண்டு செல்லும் நோக்கில் இயற்கை வளங்களை பேணி பாதுகாத்து பசுமை காடுகளை உருவாக்கிடவும், அனைவருக்கும் வீடுகள் திட்டத்தின் மூலமாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய பசுமை வீடுகள் கட்டித்தரவும், மக்கள் சந்தியினை ஒன்று திரட்டி அரசின் பல்வேறு துறைகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சமூக அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், தனியார் தன்னார்வல நிறுவனங்கள் ஆகியோரை கிராம பங்காளர்களாக நியமித்து அவர்களுடன் இணைந்து கிராமத்திற்கான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனைவருக்கும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். நிகழ்வின் போது பெண்ணலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மங்கை வேங்கையன், துணைத் தலைவர் திலகா, ஊராட்சி செயலர் ராஜி உள்ளிட்ட கிராம மக்கள் திரளானோர் பங்கேற்றனர்.